நல்லுலகத்து வழக்கம் செய்யலும் ஆயுறு முதலின் எழுத்தும் செந்தமிழத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பனுவல் நிலந்தர திருவெற்பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்கரை முற்றிய அதங்கோத்தாசார்க்கு அறிந்தவர் தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மல்குநீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பிய என தன் பெயர் தோற்றி பல்புகள் நிறைந்த படிமையோனே. சொல்லின் பொருள், பொருளின் கருத்து, கருத்தின் வகையறிந்து பல்கலை தேர்ந்து விளக்கமுறச் செய்யும் தலைமை ஆசானாய் வில்லின் நான் போல் சொல்லெடுத்து தமிழ்மேவும் நல்தகமை பெற்ற அவை முதல்வர் அதங்கோட்டாசான். பண்டைய சேர நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்த ஒரு சிறு நகரம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஊர் பேரலையாய் ஆர்ப்பரிக்கும் நீல பெருங்கடல் சூழ் குமரி. குமரி தமிழ் உலகின் தெற்கத்தி தொடக்கம். கடல் கோள்பட்ட தமிழர் பூமியின் கரைந்து போன காவர் பரப்பு. குமரி கண்டம் பழமை மிகு பகுரளி ஆற்றை கொண்டு விளங்கியதென்பது லெமூரிய கோட்பாடு. இப்பேராறு கடல் கோள்பட்ட பின்னர் பரளியாறாக சுருங்கி இன்று பழையாறாக ஓடி பழமையை நினைவூட்டுகிறது. இறையனார் அகப்பொருள் உரையும் சிலப்பதிகார அடியார்க்கு நல்லார் உரையும் இன்றைய குமரிமுனையின் தெற்கே 49 நாடுகள் இருந்தன என உரைக்கின்றன. அடியார்க்கு நல்லார் குமரி நாடு குறித்து அருங்குறிப்பொன்றினை தந்து நிற்கிறார். அந்நாடு 7 பகுதிகளாகவும் ஒவ்வொரு பகுதியும் 7 பிரிவுகளாகவும் விளங்கியதென்பதே அச்செய்தி. அண்மையில் குமரி கண்டத்தை பற்றி இலக்கிய சான்றுகள் மட்டுமே நமக்கு கிடைத்து வந்தன. இப்பொழுது அந்த கண்டம் அழிந்ததற்கான நிலையியல் சான்றுகள், கடலியல் சான்றுகள், இன்னவிர சான்றுகள் கிடைத்து வருகின்றன. சான்றாக தென் குமரி முனை ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா என்ற 3 கண்ட பகுதிகளும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக இருந்தன என்பதை நிலையியல் உறுதி செய்கிறது. நிலையியல் மட்டுமில்லாமல் மானிடையிலும் பண்பாட்டியலும் உறுதி செய்கின்றன. மடகாஸ்கருக்கு பக்கத்திலே கொமோ என்றே ஒரு தனி தீவு இருக்கிறது. குமரி என்பதனுடைய தெரிந்த மாறிய வடிவமே கொமோ என்பது தெளிவு. அவ்வேழு பகுதிகளில் தெங்க நாடு மற்றும் குறுமனை நாடு இன்றைய குமரி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. தெங்க நாட்டுக்கு தேங்காப்பட்டினமும் குறுமனை நாட்டுக்கு குறுமனையும் தலைமை நகரமாக கொள்வோமானால் அழிந்துபட்ட லெமூரிய கண்டத்தின் எஞ்சிய பகுதியே இன்றைய குமரி நாடு என கொள்ளலாம். குமரித்துறை கடல்துறையாக இருந்து நாகரீகம் மிக்க பண்பாட்டு சமூக அமைப்பை கொண்டிருந்தது. உலக நாகரீகம் உற்பத்தியான இடம் ஆற்றங்கரைகளாகவோ நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளாகவோ இருந்தனவாகையால் குமரித்துறை தமிழனின் தொன்மை குடியிருப்பாக அமைந்தது. அழிந்துபட்ட குமரி கண்டத்தில் இடைச்சங்கம் இருந்து செயல்பட்டதென்பதும் இச்சங்க புலவர்களில்
அதங்கோட்டா சார், தொல்காப்பியர், பணப்பரணார் போன்றோர் குறிப்பிடத்தக்கோர் என்பதும் வரலாறு. குமரி இலக்கியத்தில் கொண்ட இடம் குறைவிலாதது. குமரியம் பெருந்துறை ஐரை மாந்தி வடமலை பெயர் குவையாயின் இடையது என்கிறது புறப்பாட்டியல் பாடல். அருகுதானமும் மணிமறை தெண்டிரை குமரித்துறையு மமவன நோக்கி எனவும் குண்ட நீர் குமரி தெண்டிரை யாடி எனவும் குறிக்கிறது பெருங்கதை. குண கடல் குமரி வேங்கடம் என்கிறது நன்னூல் பாயிர குறிப்பு. குமரியம் பெருந்துறை கொள்கையில் படிந்து என்கிறது சிலப்பதிகாரம். தென்றிசை குமரியாடிய வருவோள் எனவும் குமரி பாதம் கொள்கையின் வணங்கி எனவும் சொல்கிறது மணிமேகலை. கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் கொங்கு தன்குமரி துறை ஆடிலன் என்கிறது அப்பர் பதிகம். கொய்குழை அரும்பிய குமரி ஞாழல் என்கிறது நற்றிணை. வடா பனிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகழு குமரியின் தெற்கும் என்பார் காரிக்கிழார். இவ்வரையில் குமரி தீதரு ஆடுர வந்தனம் என்கிறது கந்த புராணம். தென்னவர்தம் குலதெய்வம் தென்குமரி என்கிறது பராந்தக பாண்டியன் கல்வெட்டு. மகத்தான குமரி மகிழ்ந்திருக்கும் தெச்சனமே என்பார் ஐயா வைகுண்டர். நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்செய்யும் குமரி எல்லை என்பான் பாரதி. இன்று குமரியில் அலைநடுவே தொன்மை தமிழின் பரப்பினை தொட்டு காட்டி இடைச்சங்கம் இருந்த இடத்தின் தளம் காட்டி தமிழ் மண்ணின் திசையை சுட்டிக்காட்டி வானுயர்ந்து வாழ்த்தும் வள்ளுவர். வரலாற்று சிறப்பு மிக்க தலங்களும் இயற்கை வளங்களும் இங்கே எழில் காட்டி நிற்கின்றன. அனைத்துக்கும் மேலாக பல்கலையில் தேர்ந்து தமிழ் அவையின் ஆசானாக விளங்கிய அதங்கோட்டா சார் பிறந்த மண் என்ற பெருமை குமரியை வானளவு உயர்த்தி இருக்கிறது. அதங்கோட்டா சார் பிறந்த பெருமைக்குரிய இடம் அதங்கோடு. குமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தாலுகாவில் தாமிரபரணி ஆற்றின் கரையொட்டி அமைந்துள்ள இடமாக அதங்கோடு உள்ளது. நாகர்கோயில் களியக்கா விளை சாலையில் படந்தாலும் மூடு எனும் இடத்திலிருந்து 3 கல் தொலைவில் இது அமைந்துள்ளது. பனை தென்னை தாக்கு மரங்களும் வாழை வயல்வெளி தோப்பு நிலங்களும் தமிழின் தொல்குடி காத்த தாமிர வருணியும் பழமை போற்றும் வரலாற்று தலங்களும் வற்றாத வளம் கொழிக்கும் நீர்நிலைகளும் சூழ வர்மம் களரி சித்தவர்ம வைத்தியம் என தனித்துவமிக்க ஆசான்கள் அவயம் கொண்ட அதங்கோடு. வர்மம் என்னும் உடற்கூற்று முறையிலான தற்காப்பு கலை மருத்துவத்துக்கான கலையாகவும் தொன்று தொட்டு தனித்தன்மை வாய்ந்த கலையாக இப்பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. இக்கலையில் தேர்ந்தோர் ஆசான் என்றே அழைக்கப்படுகின்றனர். ஆசான் என்றால் முதன்மை ஆசிரியன் என்றும் பொருள்படும். சிறுவர்கள் விளையாடும் போது சண்டையிடும் போதும் வர்ணங்களை அடிப்பட்டால் பெண்கள் அப்போது அக்காலத்தில் இந்த ஆசான்களிடம் தான் செல்வார்கள். அதனால் இந்த ஆசான்கள் வர்ணக்கலையில் சிறந்து விளங்கியதோடு பல நூல்களை தேர்க்கும் சிறந்த நிபுணர்களாகவும் வளர்ந்தார். தொல்காப்பியர் காலத்தில் ஆசான் என்றால் கலை பலவற்றில் கைதேர்ந்த பண்டிதரையே குறித்திருக்க வேண்டும். வர்ணக்கலை ஆசான் சிலம்புக்கலை ஆசான் என்பது குமரி மாவட்ட பேச்சு வழக்கு.